கொடநாடு வழக்கில் எட்டாவது குற்றவாளி யார் இந்த சந்தோஷ் சாமி? கேரளாவில் நடந்த பூஜை, சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர் பின்னணி, தோண்ட தோண்ட கொட்டும் தகவல்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்துள்ள கொடநாடு பகுதியில் கடந்த 2017 ஏப்ரல் 24 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருந்தது. இதில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ், வாளையார் மனோஜ், சயான் உள்ளிட்ட 11 ஈடுபட்டது தெரிய வந்தது. ஓட்டுநர் கனகராஜ் வாகன விபத்தில் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 23/2/2024 அன்று நடந்த வழக்கு விசாரணையில் கொடநாடு பங்களாவில் ஆய்வு செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அன்றைய தினம் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வாளையார் மனோஜ், சயான் ஆகிய இருவர் மட்டுமே ஆஜராகினர். கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கொடநாடு பங்களாவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாலும் அதை நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என எதிர்த்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் என்பவர் கடந்த வழக்கு விசாரணையில் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி தரப்பில் ஏற்கனவே கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறை மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு அமைத்திருப்பதாகவும் அந்த குழு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட பங்களாவில் ஆய்வு செய்ய அனுமதிப்பதாகவும் ஆய்வின் போது ஆய்வு குழுவினர் ஆய்வு செய்வதை முழுமையாக வீடியோ பதிவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கவோ அல்லது மாற்றவோ கூடாது என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 8 ஒத்திவைத்துள்ளனர். இதையடுத்து சிபிசிஐடி கொடநாடு பங்களாவில் ஆய்வு நடத்த நீதிமன்றம் தேடுதல் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை மற்றும் மின்சாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குழு வரும் வாரத்தில் கொடநாடு பங்களாவில் ஆய்வு செய்வதற்கான தேடுதல் உத்தரவு, அதாவது சர்ச் வாரண்ட் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து கொலை கொள்ளை நடைபெற்ற கொடநாடு இடத்தில் சம்பவம் நடந்த போதும் தற்போதும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என 3 மேல் முழுமையாக ஆய்வு நடத்தினர். முன்னதாக இதில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் இறந்த நிலையில் சயான், வாளையார் மனோஜ், சந்தோஷ்சாமி, திபு, சதீசன், உதயகுமார், ஜித்தின் சாய், ஜம்சீர் அலி, மனோஜ் சாமி, பிஜின் குட்டி ஆகிய 10 கோத்தகிரி போலீசார் கைது செய்தனர். பின்னர் இவர்கள் நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 100 போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர்களான சயான், மனோஜ் மற்றும் மனோஜ்சாமி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சந்தோஷ்சாமி என்பவரிடம் விசாரணை மேற்கொள்ள சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய சந்தோஷ்சாமி என்பவரை கேரளாவிலிருந்து வரவழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இதையடுத்து எட்டாவது குற்றவாளியான சந்தோஷ்சாமி செவ்வாய்க்கிழமை காலை கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். அவரிடம் கோடநாடு எஸ்டேட்டில் சம்பவத்தன்று என்ன நடந்தது, யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது, யார் சொல்லி அங்கு சென்றீர்கள், அங்கு என்னென்ன பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன என பல கேள்விகளை கேட்டு விசாரித்தனர். யார் இந்த சந்தோஷ்சாமி எனும் கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த சந்தோஷ்சாமி சாமியாராகவும் இருந்து வருகிறார். கோடநாடு வழக்கின் முக்கிய நபர்களான கனகராஜ் மற்றும் சயான் சந்தோஷ்சாமியை அணுகியதாகவும் கொள்ளை சம்பவத்தில் சிக்காமல் இருக்க பூஜை செய்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் கோடநாடு வழக்கில் எட்டாவது குற்றவாளியான சந்தோஷ்சாமி தற்போது விசாரிக்கப்பட்டுள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.